வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம த ஸ்ட்ராங்கஸ்ட் மெஜிஷியன் இந்த டீமன் கிங் ஆர்மி வாஸ் எ ஹியூமன் எஃபிசர் ஒன்னை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டீமன் கிங் ஆர்மியில் ஸ்ட்ராங்காக இருந்த மெஜிஷியனோட பேர் ஐக். ரோம்பர்க்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு டீமனோட பேரன் தான் அவன். ஐக்கோட கமாண்டில் இருக்க டீமன்ஸோட ஆர்மியை சேர்ந்தவங்க இப்போ ஒரு கிங்டமாக அட்டாக் பண்ணுறாங்க. பேலஸோட செவத்தை உடச்ச ஊருக்குள்ளே என்ட்ரி ஆனதான் அசால்ட்டாக எல்லாத்தையுமே துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற மனுஷங்க அவங்களை எதிர்த்து சண்டை போட எவ்வளவோ கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண கடைசி வரைக்கும் ஒன்றுமே வேலைக்காகல. இவங்களோட ஃபோர்ஸ் அவங்களால தாங்கவே முடியல. அட்டாக் ஆரம்பித்த சில மணி நேரத்தில் டீமன்ஸோட கை தான் ஓங்கி இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக இப்போ கமாண்டரை ஃபேஸ் பண்ணுறதுக்காக அவரோட இடத்துக்கே போயிட்டான். பேட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் கமாண்டருக்கு மொத்தமாக மூணு ஆப்ஷன் கொடுக்குறான். ஒன்று, இந்த இடத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிவிடு, இல்லைனா ஓ கையாலே உன்னோட உயிர் எடுத்துக்கோ. மூணாவது, இந்த இடத்த விட்டு நீ ஓடி போயிடுன்னு. பரவாயில்ல, ஒரு டீமனாக இருந்து கூட நீ எனக்கு கருணை காட்டுற. இது வரைக்கும் கருணை காட்டுற எந்த ஒரு டீமனையும் நான் பார்த்ததே இல்லை. அதுக்காகலாம் உன்னோட ஆப்ஷனை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அசால்ட்டாக ஒரே அட்டாக்ல இந்த கமாண்டரை அவன் தோக்கடிச்சிட்டான். தோக்கடிச்ச கமாண்டரோட கதையை முடிப்பான்னு பார்த்தா அவரை பொழைச்சு போனேன் விட்டுட்டான். இப்போ அவரோட ஆளை கூட்டிகிட்டு இவரோட காயத்தை குணப்படுத்த சொல்கிறான். அதே மாதிரி சண்டரான எல்லா சோல்ஜர்ஸோட காயத்தையுமே அவன் ட்ரீட் பண்ண சொல்கிறான். இன்னொரு பக்கம் நடக்கிற விஷயம் எல்லாத்தையுமே சிஃபியரோ பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சு வெறும் ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஒரு கிங்டமே அவன் கேப்சர் பண்ணிட்டான்னு அவனோட பொட்டன்ஷியலை பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை பயன்படுத்தி ஒரு ஸ்பெல்ல கேஸ் பண்ணுறான். இப்போ அவனோட பெர்மிஷன் இல்லாமல் யாராலையுமே இந்த ரூம்குள்ளே வர முடியாது. நடந்த பேட்டலில் டீமன்ஸ் ரொம்பவே சுலபமாக ஜெயிச்சிட்டாங்க. இந்த ஊரும் இப்போ டீமன்ஸோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. சில மனுஷங்களோட உயிர் போயிடுச்சு. அதை நினச்சி இவன் வருத்தப்படுறான். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மனுஷங்களோட உயிரை காப்பாற்றணும்னு அடிப்பட்ட எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி இவன் ஆர்டர் கொடுத்துருக்கான். அதுக்கான காரணம், இவன் ஒரிஜினலாக ஒரு மனுஷன். இவனோட தாத்தா பேர் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமன். சொல்லப்போனால் ஒரு காலத்தில் மனுஷங்க சிவிலைசேஷனில் பல மடங்கு முன்னேறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் திருப்பி இந்த மாதிரி நிலைமை மாறி இருக்குது. டெக்னாலஜி மூலமாக மாடர்ன் சிவிலைசேஷன் அளவுக்கு இந்த உலகம் முன்னேறி இருக்குது. பட் அந்த விஷயம்லாம் அழிஞ்சு போய் பலகாலம் ஆகுது. அப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி இருந்ததே சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். அதில் இவரும் ஒருத்தவர். நம்ம ஹீரோ ஒரு குழந்தையா இருக்க போதா அவனை கண்டுபிடிச்சி இவரை வளர்த்தாரு. அவன் ஒரு மனுஷன் விஷயத்த இப்போ வரைக்கும் சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். அந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிய வந்தால் கண்டிப்பாக டீமன் கிங் ஒன்று ஏற்றுக்கவே மாட்டாங்கன்னு. நம்ம ஹீரோட ஐடென்டிட்டியை மறைக்கிறதுக்காக இந்த ட்ரெஸ்ஸையும் மாஸ்கையும் கொடுத்துருக்காரு. ஆல்சோ அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோவுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஆல்சோ முன்னாடி ஒரு காலத்தில் இந்த சிவிலைசேஷனை பற்றி எக்கணத்துக்கும் யார்கிட்டையும் சொல்லவும் கூடாதுன்னு சத்தியம் வாங்கியிருக்காரு. கடந்த 20 வருஷமாக நம்ம ஹீரோவும் அவனோட ஐடென்டிட்டியை ரகசியமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ கீழே ஒரு சத்தம் கேட்குது. என்னென்னு குடிஞ்சு பார்த்தா பெஞ்சு கடியில் ஒரு பொண்ணு இருக்கா. சொல்லப்போனால் இவன் மேஜிக்கல் ஸ்பெல்லை கேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து அந்த பொண்ணு இந்த ரூம்குள்ளே தான் ஒளிஞ்சி இருக்கா. பொண்ணோட பேர் சைட்டி. நம்ம ஹீரோ பார்த்ததும் பதறாங்க. ப்ளீஸ் என்னை கொண்டுடாதீங்க, இந்த விஷயத்தை பற்றி நான் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டேன்னு ஏந்திக்க ட்ரை பண்ண போது தெரியத்தனமாக பெஞ்சில் முட்டிக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல மயக்கமாயிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவனோட அசிஸ்டன்ட் கூட சேர்ந்து இப்போ ஊரை கண்காணிக்கிறான். பேசாமல் இங்கே இருக்கிற நிறைய மக்களை போட்டு தள்ளுறான். நம்மளுக்கு நல்லதுன்னு அசிஸ்டன்ட் சொல்கிறான். நார்மலாக டீமன்ஸ் ஒரு ஊரை கேப்சர் பண்ணால் இப்படி தான் பண்ணுவாங்க. பட் நீங்கள் நிறையா மனுஷங்களை உயிரோட போயிடுறீங்க, அதனால ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மற்ற டீமன்ஸ் இதை நல்லா பார்க்க மாட்டாங்கன்னு. மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை கிடையாது. ஒரு பொருள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டீமன் கிங் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இங்கே இருக்கிற மனுஷங்கனா கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யார் நம்மளுக்கு டேக்ஸ் கட்டுறது? நம்ம கேப்சர் பண்ணியிருக்க இந்த இடம் ஒரு பெரிய ட்ரேடிங் ஏரியா. நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணி நம்ம டேக்ஸ் கலெக்ட் பண்ணாதான் நம்மளும் இந்த இடத்துல லாபம் பார்க்க முடியும். இப்போ ஊரில் இருக்க சில மக்கள் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்தோட லீடர் ஆகிட்டீங்க, இப்போ நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் தரணும்னு கேட்க முன்னாடி நீங்கள் எவ்வளோ காசு தந்தீங்களோ அதே நீங்கள் திருப்பி தந்தால் போதும். இதை கேட்டதும் அவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. பட் எக்காரணத்துக்கு கொண்டும் டீமன்ஸை எகுத்து நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணால் உங்களோட உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லைன்னு ஒரு வார்னிங்கும் கொடுக்குறான். பேசிக்கிட்டே இருக்க பார்த்து டக்கு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு மறைஞ்சு இப்போ ஒரு இருட்டான குகைக்குள்ளே வர அவனுக்கு பின்னாடி ஒரு கோலம் இருக்கு. அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண கஷ்டப்பட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கான். இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா செஃப்ரியை தான் அவங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி டெலிபோர்டேஷன் மூலியமாக நம்ம ஹீரோவை வலுக்க டைமாக இங்கே வர வச்சுருக்காங்க. அடிக்கடி இந்த மாதிரி பண்ணுவாங்க. எதிர்பார்க்காத விஷயத்த நீ எதிர்பார்க்கணும். எப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நீ சமாளிக்க தயாராக இருக்கணும் தான் இந்த மாதிரி பேட்டில்லாம் நம்ம ஹீரோ கிட்ட கொடுப்பாங்க. இப்போ அவனும் அசால்ட்டாக ஒரே அட்டாக்கை பயன்படுத்தி அந்த கோலை மடக்க அதையே முடிச்சிட்டான். நம்ம ஹீரோ மனுஷன்னு விஷயம் இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பேட்டில் நம்ம ஹீரோ ஜெயிச்சனால டீமன் கிங் அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காக தான் இங்கே வர வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் மயக்கமாக இருக்க சைட்டி கண் முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த ரூமை விட்டு வெளில போக ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஹீரோ வச்சிருக்க மேஜிக்கல் பேரியரில் தாண்டி அவங்களால போக முடியல. அப்படியே சுற்றி வரப்போது டேபிளில் சில சாப்பாடு இருக்கிற விஷயத்த நோட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு பேசாமல் இந்த இடத்துல ரெஸ்டடுன்னு சொல்லு. அவங்களும் சாப்பாடு ரொம்பவே பிடிச்சனால சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. அடுத்த டீமன் கிங் கேசலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டாங்க. சில செக்யூரிட்டி கார்ஸ் அந்த இடத்துல இருக்காங்க. யார் உள்ளே போனாலும் அதுக்கு முன்னாடி அவங்கள செக் பண்ணுவாங்களாம்.
செக் பண்ண போது நம்ம ஹீரோ மனுஷன் விஷயம் தெரிஞ்சிட்டா பைபிளை வசமா மாட்டிப்பானு. இப்போ ஒரு சின்ன மேஜிக்கை நம்ம ஹீரோ மேலே கேஸ் பண்றாங்க. அவங்களுக்குள்ளேருந்து டீமன் ஆரோ அதிகமாக வரனால இவங்களும் அப்படியே அவனை உள்ள அலோவ் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்க போது பக்கத்தில் இருக்க செஃப்ரியா பறந்து வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்க போது அவனுக்கு லைட்டாக பொறாமையா இருக்கு. காரணம், பறக்கிற மேஜிக் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. நம்ம ஹீரோவாலையும் இந்த ஸ்பெல்லை பயன்படுத்த முடியும், பட் இவங்க அளவுக்கு பர்ஃபெக்டாக அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ மீட் பண்ண போகிற டீமன் கிங் ரொம்பவே மோசமானவங்க. ஒருத்தவங்களால் யூஸ் இல்லைன்னு மட்டும் அவங்க முடிவு பண்ணிவிட்டா ஃப்ரெண்டாக இருந்தாலும் எதிரியாக இருந்தாலும் பாரபட்சமே பார்க்க மாட்டாங்க, பக்காவாக போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் அதே நேரத்தில் ஒருத்தவங்களால யூஸ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுட்டா அவங்க வீக்காக இருந்தாலும் சரி, மேஜிக்கல் பவர், ஃபிசிக்கல் பவர் எது கம்மியாக இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலையே பட மாட்டாங்க. இவங்களோட இப்படிப்பட்ட ஆட்டிடியூடால் தான் டீமன் கிங்கோட ஆர்மியை பெருசாகி பார்க்க முடிஞ்சிருக்கு. ஒருத்தவங்களால யூஸ் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நம்ம ஹீரோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக டீமன் கிங்கை பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்கு. காரணம், அவங்க ஒரு பொண்ணுன்னு விஷயத்தை இவன் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உனக்கு கொடுத்த பொறுப்பை நீ ஒரு வாரத்திலே செஞ்சு முடிச்சிட்டேன், உன்னோட திறமையை பார்த்து நான் வியக்கிறேன்னு டீமன் கிங் சொல்ல, உங்களோட பாராட்டு எல்லாமே பக்கத்தில் இருக்க செஃப்ரியோக்கு தான் போகணும், அவங்க பண்ண பிளானை தானே எக்ஸிக்யூட் பண்ணேன்னு ஹீரோ சொல்கிறான். கேட்கவே விசித்திரமாக இருக்குது. நீ டீமன் தானா இல்லைனா மனுஷனா? மனுஷங்க தான் பாராட்ட போது மற்றவங்களையும் பாராட்ட சொல்லுவாங்க, ஆனால் டீமன்ஸ்லாம் அப்படி பண்ணவே மாட்டாங்க. உடனே நிலைமையை சமாளிக்கிறதுக்காக இவன் ரொம்ப கூட பேருன்னு செஃப்ரியா சொல்கிறாங்க. அவரை மாதிரியே தான் இவனும் இருக்கான்னு. இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீ அந்த இடத்த கேப்சர் பண்ண உடனே எதுக்காக அந்த இடத்தோட லீடரை நீ கொலை பண்ணாமல் விட்டேன்னு? இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் நடந்த விஷயங்களை பற்றி நான் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்த கேப்சர் பண்ணதுக்கப்புறமா அந்த லீடரை போட்டு தள்ளாமல் இருந்தால் என்ன நடக்கும்னு? லீடர் எந்த இடத்துல நம்ம உயிரோட விடுறோமோ அந்த இடத்துல தான் அதிகமான டெவலப்மெண்ட் இருக்குது. நம்ம ஹீரோ டீமன் கிங்கிட்ட பேசின கொஞ்ச நேரத்திலே ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். இவனோட தாத்தாக்கு எப்படி அந்த சிவிலைசேஷனை பற்றி தெரிஞ்சிருக்கோ அதே விஷயம் இந்த டீமன் கிங்க்கும் தெரிஞ்சிருக்குன்னு. இப்போ டீமன் கிங் பக்கத்தில் வந்து நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. ஆல்சோ, நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ண போது மாஸ்க் இல்லாமல் உன்னோட உண்மையான முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சட்டுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. பார்த்த உடனே அவன் மாஸ்க் மாட்டியிருக்கான்னு விஷயத்தை இவங்க பக்காவாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனால் நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கேப்சர் பண்ண ஊருக்கு வரா. இவனோட ஐடென்டிட்டியை பற்றி தெரிஞ்ச பொண்ணு அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ பார்த்ததும் ப்ளீஸ் என்னை விட்டுருக்கேன், இந்த உண்மையை பற்றி நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன், நான் எதுவுமே பார்க்கணுன்னா அவள் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஒன்று கவலைப்பட வேணா, உன்னை போட்டு தள்ளுறதுக்காக ஒன்று நான் வரல, பட் நான் மனுஷன விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு, ஸோ இதுக்கப்புறம் நீ என்னோட மெய்டாக ஏ கூட தான் இருக்கணும்னு சொல்ல ஓகேன்னு அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இவாலிஸ்னு ஒரு ஊரோட லீடராக நம்ம ஹீரோவோ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அந்த ஊர் நடந்த வால்ல ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கான பொறுப்பை நம்ம ஹீரோ கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க. மனுஷங்களுக்கும் டீமன்ஸுக்கும் இப்போ வார் நடந்துகிட்ருக்கு. அந்த பேட்டிலோட ஃபர்ஸ்ட் ஜோனாக இந்த ஊர் தான் இருக்குது. ஸோ டிஃபென்ஸ் அதிகமாக்கிறதுக்காக உடஞ்சி போன செவரு எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணணும். அது எல்லாத்தையுமே செஞ்சு முடிக்க மொத்தமாக 6 மாதம் ஆகுமா? அப்படின்னா பேசாமல் அந்த செவத்தை கட்டாமல் விட்டுடலாமா? நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இருந்தாலும் ஃபஸ்ட்டு பிளேஸாக இந்த இடம் இருக்கனால கண்டிப்பாக டிஃபென்ஸ் வேணும். ஆனால் நம்மளுக்கு அதிகமான டைமும் இல்லைன்னு 1 மாசத்தில் இந்த செவரு எல்லாத்தையுமே கட்டி முடிக்கலான்னு அவன் முடிவெடுக்கிறான். வெறும் 1 மாசத்தில் இது எப்படி செய்ய முடியும்னு எல்லாருமே முடிக்கிறாங்க. பட் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு பக்காவான பிளான் இருக்குது. மனுஷங்க மட்டும் இல்லாமல் டீமன்ஸும் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஹீரோட அசிஸ்டன்ட் ஆச்சரியத்தில் அப்படியே உறைஞ்சி போயிட்டாரு. இது வரைக்கும் அவரோட வாழ்நாள் எவ்வளவோ டீமன்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆனால் மனுஷங்க டீமன்ஸ் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண விஷயத்த ஃபர்ஸ்ட் டைமாக இப்போ தான் அவர் பார்க்குறாரு. ஷிஃப்ட் வைஸாக நம்ம ஹீரோ இந்த ஒர்க் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணியிருக்கான். 8 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட், ஸோ 24 மணி நேரத்துக்கு 3 ஷிஃப்ட்னு தொடர்ந்து ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது. ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய கல் இருக்குது, அதை எடுக்க எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா போது நம்ம ஹீரோ சட்டுனாங்க வந்து அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி பட்டுன்னு அதை பஸ்மமாக்கிட்டான். சும்மா நின்று வேடிக்கை பார்க்காம அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து இவனும் ஒர்க் பண்ணுறனால எல்லாருக்கும் மதியில் இவனுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட முறையில் எல்லாத்தையுமே பூஸ்ட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்குறான். எல்லாருமே கரெக்டாக மோட்டிவேட் பண்ணுறான். அதே நேரத்தில் அவங்க முழுசாக இவனை நம்புகிறாங்க. ஸோ கண்டிப்பாக இவன் தான் அடுத்த டீமன் கிங் ஆவான அசிஸ்டண்ட்டுக்கு ஒரே பெருமை. அதோட இந்த எபிசோட முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவங்கள மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.